கன அளவுனா என்னன்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா வளைபரப்பு மொத்த புறப்பரப்பு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது இப்போ ஒரு உருளை இருக்கு. சோ இது வந்து உருளை வடிவ ஒரு பீப்பாய். பீப்பாய்னா என்னது? தண்ணீர் தொட்டி. சோ இந்த தண்ணீர் தொட்டியோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வளைபரப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வளைபரப்பு இதோடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தண்ணி தொட்டியில எவ்வளோ அளவு வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து இது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ தண்ணி இது பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்றதா என்னது நமக்கு? கன அளவு. ஸோ இந்த கன அளவு தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுங்கிறது வந்து எவ்வளவு கொள்ளளவு, ஒரு பாத்திரம் எவ்வளவு லிட்டர் தண்ணி பிடிக்கும், எவ்வளவு லிட்டர் பால் பிடிக்கும் அப்படிங்கிறத உள்ளக்க இருக்கிற அந்த இதை கண்டுபிடிக்கிறதா என்னது நமக்கு? கன அளவு. ஸோ வெளிப்புறத்துல இருக்கிற அந்த சைஸை பார்த்தது தான் நம்ம வளைபரப்பு மொத்த புறப்பரப்பு. இப்போ உருளையின் கன அளவு, கன அளவை நம்ம என்ன செய்வோம்? வி அப்படிங்கிற வால்யூம். ஸோ வால்யூம் அதை தான் நம்ம என்ன செய்வோம்? வி அப்படிங்கிற லெட்டரால என்ன செய்வோம்? அதை மென்ஷன் பண்ணுவோம். இப்போ உருளையின் கன அளவு வி ஈக்குவல் டு என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் கன அழகு. இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சதுர அழகு தான் பார்த்தோம். இது வந்து நம்ம கன அளவுங்கிறனால என்னது? கன அழகு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ இந்த பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது என்னது நமக்கு? அடிப்பரப்பு. அடிப்பரப்பு இன்ட்டு ஹச்ங்கிறது என்னது? உயரம். அப்போ உருளையின் கன அளவுங்கிறது அடிப்பரப்பு உயரம் ரெண்டையும் பெருக்கும் போது தான் நமக்கு என்னது கிடைக்கும். அடுத்தது உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் உருளை, உள்ளீடற்ற உருளை, கோளம், அரைக்கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம், கூம்பு, இடைக்கண்டம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே இதை தான் அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த கன அளவுலையும் படிக்க போறோம். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் ஹச் கன அளவு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ஹச் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ஹச் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்துச்சு. அதாவது இது வந்து வெளி உருளையின் கன அளவு. வெளி உருளையின் கன அளவு, இது வந்து உள் உருளையின் கன அளவு. அதாவது உள்ளிடச்ச உருளைனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஷேப்பு நார்மலாக ஒரு உருளை இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து அதாவது இந்த சுரங்கப்பாதை. ஸோ சுரங்கப்பாதைங்கிறது இது நமக்கு வழி, ஒருத்தர் இது நடந்து போகிற வழி. இதுதான் நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து ஒரு உருளை ஷேப்பில் இருக்கனால இது வந்து உள்ளீடற்ற உருளைன்னு சொல்கிறோம். ஸோ அதில் தான் இது வந்து வெளி உருளையின் கன அளவு, இது உள் உருளையின் கன அளவு. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த ஃபார்முலா வந்துச்சு. அதாவது இதில் நம்ம என்ன செய்வோம், பையை பொதுவாக எடுத்துருவோம், கேப்டனா மைனஸ் ஸ்மாலார் ஹச்சு நம்ம என்ன செய்வோம், பொதுவாக எடுத்துடுறோம். இந்த ஃபார்முலா தான் நமக்கு என்னது? உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்ய போனால் எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 7.15, உயரம் 2 மீட்டர். ஸோ நமக்கு உயரம் ஹச்சு கொடுத்துருக்காங்க 2 மீட்டர். அடிப்பரப்பு, அடிப்பரப்புனாலே நமக்கு என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஸோ உருளையின் கன அளவு வி கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா என்னது நமக்கு? பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சு கன அளவு. ஸோ இங்கே பை வந்து நமக்கு என்னது? இந்த பை ஆர் ஸ்கொயர்டு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. பை ஆர் ஸ்கொயர் நமக்கு எவ்வளவு? 250. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கு பதிலாக 22/7 போட்டுறக்கூடாது. ஏன்னா உருளையின் கன அளவுங்கிறது நமக்கு என்னது? அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா நடத்தும் போதே என்ன செஞ்சுருக்கோம், இந்த மாதிரி பை ஆர் ஸ்கொயர்டை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அடிப்பரப்புன்னு எடுத்து எழுதியிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் வந்து நமக்கு என்னது? 2. ஸோ 250 ரெண்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 500 மீட்டர் க்யூப். ஸோ இந்த 500 மீட்டர் க்யூபை தான் நம்ம என்ன செய்கிறோம்? உருளையின் கன அளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். உருளையின் கன அளவு வி கொண்ட அளவு 500 கன மீட்டர். ஸோ நம்ம எப்போவுமே வந்து சதுர மீட்டர், சதுர சென்டிமீட்டர் போடுவோமா, இது வந்து கன அளவை பற்றி பார்க்குறதுனால இது வந்து கன மீட்டர்.
அடுத்த எடுத்துக்காட்டு 7.16, ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு. இங்கே பார்த்தீங்கன்னா உருளையின் கன அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. உருளையின் கன அளவு π r² h வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.078 இன்ட்டு 10^6 லிட்டர். ஸோ 10^6 நமக்கு என்ன அர்த்தம், 1.078 இன்ட்டு 6 0, 1 2 3 4 5 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 2 3 4 5 6. இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் தள்ளி இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யறோம், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு என்ன செய்யறோம், இந்த 0 கட் பண்ணுறோம். ஈக்குவல் டு இதான் நமக்கு என்னது, உருளையின் கன அளவு. அடுத்தது தொட்டியின் விட்டம். ஸோ தொட்டியின் விட்டம், விட்டம் வந்து நமக்கு 2 2 r = அளவு 7 மீட்டர். ஸோ இது வந்து நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 2 r = 7, r = என்னது 7/2 ஈக்குவல் டு இதான் நமக்கு என்னது ஆரம். ஸோ r = 7/2 மீட்டர். அடுத்து எனில் அதன் உயரம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு உருளையின் கன அளவு தெரியும், π r² h ஈக்குவல் டு ஸோ 1078 இப்போ நம்ம வந்து 10^6 இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், லிட்டர்லேருந்து நம்ம என்ன செய்யணும், மீட்டராக மாற்றணும். ஏன்னா இப்போ இது வந்து அலகு லிட்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இதை வந்து அந்த இந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே பண்ணிடலாம். ஸோ 1 லிட்டர் ஈக்குவல் டு என்னது, 1/1000 m³. அப்போ நமக்கு இத்தனை லிட்டரை மீட்டராக மாற்றும் போது என்ன செய்யணும், இவ்வளோ லிட்டர் ÷1000. ஸோ இந்த 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்னது, 1078 m³. ஸோ லிட்டர்லேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மீட்டரை இதை என்ன செஞ்சுருக்கோம், மாற்றிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த உருளையின் கன அளவுலேருந்து, ஏன்னா இதில் வந்து நமக்கு ஹச் இருக்குது, அப்போ அந்த உருளையின் கன அளவுலேருந்து நம்ம என்ன செய்யணும், உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ பையோட மதிப்பு வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு என்னது 7/2 கண்டுபிடிச்சிருக்கோம் ஆரம். ஸோ 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு என்னது ஹச்சு. ஸோ 7 கேன்சல் ஆயிரும். செகண்ட் டேபிளில் பண்ணோம்னா 1 2 1 2, ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 77/2 இன்ட்டு ஹச்சு. ஸோ நமக்கு என்னது, உருளையின் கன அளவு நமக்கு என்னது வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்கான், கண்டுபிடிச்சிருக்கோம், 1078. ஏன்னா இந்த π r² மதிப்பு தான் நமக்கு என்னது ஈக்குவல் டு 1078. ஸோ நமக்கு உயரம்தான் வேணும், இந்த பெருக்கில் அங்கிட்டு போகும்போது நமக்கு என்னது வகுத்தில் மாறும். ஸோ 77/2 இதை தலைகீழாக நமக்கு கொண்டு போகும்போது 2/77 மாறிடும். ஸோ 1 7 1 7 1 7 இறைஞ்சா 35 7 4 28. ஸோ 11 டேபிளால் போனோம்னா 1 11 11 11 4 44 ஈக்குவல் டு 4 2 8 1 2. ஸோ உயரம், அந்த தொட்டியோட உயரம் ஹச் ஈக்குவல் எவ்வளவு, 28 மீட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லிட்டரை 10^6 நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அவ்வளோ எத்தனை 0 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். லிட்டரை மீட்டரை மாற்றும் பொழுது 1000 நம்ம கேன்சல் பண்ணோம்னா அது மீட்டராக மாறிடும். இதுதான் நமக்கு என்னது π r² h மதிப்பு. ஸோ நமக்கு என்ன செய்யணும், இப்போ ஹச் வந்து என்ன செய்யலாம், இந்த கன அளவுலேருந்து நம்ம ஃபார்முலேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு π r² h மதிப்பு நமக்கு என்னது ஏற்கனவே தெரியும், 1078 கொடுத்துருக்காங்க, 1078 மீட்டர். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடும், ஹச் வேணும் நமக்கு. அப்போ ஹச் வச்சுக்கிட்டு இந்த பெருக்கள் வந்து அங்கே வகுத்துல போகும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு தேவையான உயரம் கிடைச்சிரும்.